الله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد الله உடைய பேரருளை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தி என்றென்றும் நிலவட்டுமாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த நாளிலே அல்லாஹ்வின் பேரருளை எதிர்பார்த்தவர்களாக இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் இன்றைய தினத்தில் எந்த அளவுக்கு பூரணமான கூலியை நிரப்பமான கூலியை கொடுக்க வேண்டும் என்று நாடியிருப்பானோ அந்த பூரணமான கூலியை தந்தருள்வானாக என வேண்டியவனாய் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த இடத்தை அடைவதற்காக அல்லாஹ் அவர்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள உயர்ந்த அந்த கூலி அடைவதற்காக வேண்டி அவர்களிடத்திலிருந்து நிறைய விடயங்களை எதிர்பார்க்கிறான் நிறைய பண்புகளை அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அன்பார்ந்தவர்களே அதிலே மிக முக்கியமான ஒன்றுதான் அஷ்ஷுக்ரு லினிஅமில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல் அல்லாஹ் மனிதர்களை படைத்து வெறுமனே அவர்களை விட்டுவிடாமல் அல்லாஹ் அவர்களுக்கு பல அருட்கொடைகளை பல வளங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் அப்படி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து அதற்கு அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ வஜஅல லகும் அஸ்ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதத லஅல்லகும் தஷ்குரும் அல்லாஹு தஆலா உங்களை உங்களுடைய தாய்மார்களின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் அப்படி வெளியேற்றும் பொழுது உங்களுக்கு எந்த ஒன்றுமே தெரியாது இதை பற்றியும் அறிவில்லாத நிலையில் அல்லாஹு தஆலா உங்களை வெளியாக்கினான் அவன் உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி ஏற்படுத்தி தந்தான் பார்க்கக்கூடிய சக்தி ஏற்படுத்தி தந்தான் அதே போன்று உள்ளங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்தான் ஏன் தஷ்குரும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே அல்லாஹு தஆலா இவ்வளவு நியமத்துக்களையும் வழங்கிவிட்டு அடியார்களிடத்திலிருந்து அவன் எதிர்பார்க்கும் ஒரே ஒரு பண்பு மிக முக்கியமான பண்பு அந்த அடியார்கள் அவனுக்கு இதற்காக வேண்டி நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூறினார்கள் அஜபன் லி அம்ரின் முஃமின் ஒரு முஃமினுடைய விடயம் ஆச்சரியமாக இருக்கும் வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லல் முஃமின் அந்த விடயம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் இருக்காது அந்த பண்பு அந்த ஆச்சரியமிக்க பண்பு யாரிடத்திலும் இருக்காது அது என்னவென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இன் அஸாபத்ஹு சர்ரா அவனுக்கு ஏதாவது நலவான விடயங்கள் அவனுக்கு கிடைக்குமாக இருந்தால் ஏற்படுமாக இருந்தால் ஷக்கர அதற்காக வேண்டியவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவான் ஃபகானத் கைரல்லாஹ் அது அவனுக்கு நலவாகவே அமைந்துவிடும் வஇன் அஸாபத்ஹு தர்ரா அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் சபர அதற்காக வேண்டி அவன் பொறுமையாக இருப்பான் ஃபகானத் கைரல்லாஹ் அதுவும் அவனுக்கு
நலவாக மாறிவிடும். ஒரு முஃமினுடைய பண்பு அவன் கிடைக்கும் நலவுகளுக்கு அவன் கிடைக்கும் அருள்களுக்கு நன்றி செலுத்துவான். அதே அவனுக்கு நலவுகள் கிடைக்காமல் ஏதாவது துன்பங்கள் ஏதாவது கஷ்டங்கள் இழப்புகள் ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ்வுக்கு அவன் மாற்றம் செய்யக்கூடியவனாக அல்லது அல்லாஹ்வை வேறு வார்த்தைகளால் பேசக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். அந்த இடத்திலே பொறுமையாக இருப்பான். அல்லாஹ் இதிலே ஏதாவது நலவுகளை எனக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்ற எண்ணத்தோடு பொறுமையாக இருப்பான். ஃபகானத் கைரல்லாஹ், அதுவும் அவனுக்கு நலவாக மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இப்படி மனிதர்களுக்கு இவ்வளவு வர்க்குடையிலே கொடுத்து அவர்களிடத்தில் நன்றி எதிர்பார்க்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அதிகமான மக்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது, நன்றி செலுத்துவது இல்லை. எவ்வளவு கொடுத்தாலும் அவர்கள் நன்றி மறந்தவர்களாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வக்கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் சொற்ப தொகையினர் கொஞ்சம் பேர் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று அன்பார்ந்தவர்களை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆதியாச்சிலே சொல்கிறான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூஜ், நிச்சயமாக மனிதன் அவனை படைத்த இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய பண்பை சொல்கிறான். ஆனால் சொற்பத்தொகையினர், அதிலே சொற்பத்தொகையினர் தான் நன்றி செலுத்துவார்கள், மிகுதி அடுத்த அனைவரும் நன்றி கெட்டவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து மலக்குமார்களுக்கு மனிதனை படைத்து அல்லாஹு தஆலா மலக்குமார் கட்டளையிட்டான், அவருக்கு சுஜூது செய்யும்படியார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து கட்டளையிட்டான், நீங்கள் எல்லோரும் சுஜூது செய்ய வேண்டும். எல்லோரும் சுஜூது செய்தார்கள், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அந்த நேரத்திலே இபிலீஸ் சொல்கிறான், அல்லாஹ்விடத்திலே, ரப்பே, என்னை வழிதவரை செய்ததுக்காக வேண்டி இவர்களை நான் வழிகெடுப்பேன், இவர்களுக்கு முன்னால் வழிகெடுப்பேன், இவர்களுக்கு பின்னால் வழிகெடுப்பேன், வலதுபுறம் வழிகெடுப்பேன், இடதுபுறம் சென்றும் வழிகெடுப்பேன். ஒரு தவறிலிருந்து அவன் மீண்டு சென்றால் இன்னொரு தவறுக்கு இட்டு செல்வான். எப்படியாவது சரி, அவர்களில் அதிகமானவர்களை நான் வழிகெடுப்பேன், அவர்கள் அதிகமானவர்களை நீ நன்றியுள்ளவர்களாக பெற்றுக் கொள்ள மாட்டாய் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இந்த இந்த நிலையில் தான் அதிகமான மக்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா எவ்வளவு அருட்கொடைகளை வழங்கியிருந்தாலும் அந்த அருட்கொடைகளுக்கு மாற்றம் செய்வர்களாக, அந்த அருளை பற்றி நினைத்தே பார்க்காதவர்களாக, அல்லாஹையே மறந்தவர்களாக பல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அருட்கொடைகளை மறந்து வாழுவது என்பது அந்த அருட்கொடைகள் எங்களை விட்டு தூரமாக செல்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அதே போன்று அல்லாஹுடைய வேதனை இறங்குவதற்கும் மிக முக்கியமான காரணமாக அருட்கொடைகளை அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது ஆகிவிடும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நல்ல மக்களை பற்றி குர்ஆனிலே பேசும் பொழுது நாம் பார்க்கிறோம், நபிமார்கள் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசுகிறான். அவர்களுடைய பண்புகளில் எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர்கள் எனக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்கள் என்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான், இன்னஹு கான அப்துன் ஷக்கூரா, நிச்சயமாக நூஹ் இருந்தார், அவருடைய இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியாராக இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, வலக்கத் ஆதைனா லுக்மான அல் ஹிக்மத அனுஷ்குர லில்லாஹ், லுக்மானுக்கு மிகச்சிறந்த அறிவு ஞானத்தை கொடுத்தோம், அவர் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்ன இப்ராஹிம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன் ஷாகிரன் லிஅன்அமி, இப்ராஹிம் இருந்தார், அவர் மிகச்சிறந்தவராக அல்லாஹுக்கு நன்றி அல்லாஹுக்கு இணை வைக்காதவராக மிகச்சிறந்த மனிதர்களில் ஒருவராக இருந்தார். ஷாகிரன் லியானுமி, அவருடைய பண்பை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அவர் அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹுவால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மிக முக்கியமான ஒருவர். அவரிடத்தில் ஏதாவது கட்டளைகளை சொல்லி அல்லாஹு தஆலா அஸ்லிம், நீ கட்டுப்பட்டு நட என்று அவருக்கு சொன்னால், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் என்னுடைய இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுவார், அந்த வார்த்தையை அவர் சொல்லுவார். இவருடைய நன்றியின் வெளிப்பாடாகத்தான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த எந்த ஒரு கட்டளைக்கும் அவர் மாறு செய்யவில்லை. ஏன்? அவர் விரும்பினார், அவர் நாடினார், நான் அல்லாஹ்வுக்கு அவன் எனக்கு தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்க வேண்டும் என்று அவர் நாடினார்.
அதற்காக வேண்டிதான் அவர் சொன்னார் கால் அஸ்லம் சொல்லி ரப்பில் ஆலமின். அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பாருங்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய ஆற்றல்களை சக்திகளை வழங்கியிருந்தான். அதாவது அவருக்கு நிறைய விடயங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். ஒரு தடவை அவர் ஒரு மகாராணிக்கு செய்தி அனுப்புகிறார், அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். மிக நீண்ட சம்பவம், நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் உங்களை வந்து உங்களை தாக்குவோம், உங்களுடைய நாடுகளை பிடிப்போம் என்று ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். அந்த மகாராணி, அந்த அரசி அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வருகிறார். அந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், அவள் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால், இந்த இடத்துக்கு அவள் வருவதற்கு முன்னால் அவளுடைய சிம்மாசனத்தை யார் என்னிடத்தில் கொண்டு வந்து வைக்க முடியும்? நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து வைப்பேன். அதற்கு பின்னால் இன்னொரு ஜின், அதிகமான அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையில் இன்னொரு ஜின் சொல்கிறது, எப்படி உங்களுடைய பார்வை திரும்புவதற்கு முன்னால், நீங்கள் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் நான் கொண்டு வந்து வைப்பேன். அந்த நேரத்திலே அப்படி சொன்ன மாதிரியே அவர் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னால் அந்த ஜின் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கிறது. அந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூறினார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது என்னுடைய இறைவனுடைய அருட்கொடை. லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். அல்லாஹு தஆலா ஏன் இப்படி செய்கிறான் என தெரியுமா? என்னை அவன் சோதிக்கிறான், அஷ்குர் அம் அக்ஃபுர், நான் அவனுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது மறுத்து மறந்து வாழ்கிறேனா என்று பார்ப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இப்படி செய்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு நலவு கிடைப்பதாக இருந்தால், ஒரு அருள் கிடைப்பதாக இருந்தால், எந்த நலவாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹ் அவனுக்கு அருளாகவே கொடுத்து விட்டான் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. சில சந்தர்ப்பங்களில் அந்த அருள் அவருக்கு அதாபாக மாறிவிடலாம். அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை அன்பார்ந்தவர்களே, ஒருவருக்கு அதிகமாக நல்ல அறிவு வழங்கப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை அது. ஒருவருக்கு செல்வம் வழங்கப்படுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய சோதனை. ஒருவருக்கு நல்ல குடும்பம் வழங்கப்படுவதாக இருந்தாலும் சோதனை. மதிப்பு, அந்தஸ்து, கண்ணியம், மரியாதை எதுவாக வேண்டுமாலும் இருக்கலாம், அல்லாஹ் வழங்குவது அவரை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. இதை கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இவன் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறானா அல்லது நன்றி மறந்து எனக்கு மாற்றம் செய்கிறானா என்று பார்ப்பதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதைத்தான் சொல்கிறார்கள். இல்லை என்றால் அதை அவர் கண்டதும் பெருமையாக பேசியிருக்கலாம். என்னுடைய அடியார்களுடைய பழத்தை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், பெருமையாக பேசியிருக்கலாம், பெருமையான வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார், ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, என்னுடைய இறைவனுடைய அருட்கடைகளில் ஒன்று. லியபுலுவனி, அவன் என்னை சோதிக்கிறான், அஷ்குரு அம் அக்ஃபுர், நான் அவனுக்கு நன்றி செலுத்துகிறேனா அல்லது அவனுக்கு மாற்றம் செய்கிறேனா என்று ரப்பு இதன் மூலம் என்னை சோதிக்கிறான். அன்பார்ந்தவர்களை, அவர்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, அந்த அருட்கொலைகளுக்கு அல்லாஹ்வை அதிகம் அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால், ஓமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸி, மிக முக்கியமான, யார் அப்படி நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். என்ன அர்த்தம்? ஒருவன் நன்றி செலுத்துவதன் மூலம் தனக்குத்தானே ஒருவன் நன்றி செலுத்திக் கொள்வதா என்றால், நன்றி செலுத்தினால் அன்பார்ந்தவர்கள் அல்லாஹ் பல நியமத்துக்களை தொடர்ந்து கொடுப்பான். அல்லாஹு தாலா ஒரு இடத்திலே சொல்கிறான், நீங்க நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவேன், நீங்கள் மாற்றம் செய்தார் என்னுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த நன்றி செலுத்துதல் என்ற பண்பை பற்றி சொல்லும் பொழுது இதை மூன்று வகையாக பிரிக்கிறார்கள். எப்படி என்றால், இந்த நன்றி செலுத்துதல் என்பது முதலாவதாக உள்ளத்தால் அந்த நியமத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவதாக வாயினால் அதனை நாம் மொழிய வேண்டும், மூன்றாவதாக எங்களுடைய உடனால் அந்த நியமத்தை, அந்த சுக்குரை, அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்த வேண்டும். மூன்று முறையில் நன்றியை வெளிப்படுத்துதல், நன்றியை வெளிப்படுத்துதல் மூன்று முறையில் இருக்கும். முதலாவதாக அன்பார்ந்தவர்களை, உள்ளத்தால் அல்லாஹ் தந்ததை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை பொருந்திக் கொள்ளவில்லை என்றால் நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு ஏற்படாது. உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள், சையதுல் இஸ்திகஃபார், அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்தத்அது வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய. மிக முக்கியமான வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லி தந்து விட்டு சொன்னார்கள். காலையிலே ஒருவர் இதை
موقنا بها அதாவது இந்த துஆவிலே உறுதியாக இதில் வரக்கூடிய பொருளில் அர்த்தத்தில் உறுதியாக இருந்த இந்த துஆவை ஓதி மாலையாவதற்கு முன்னால் அவர் மரணித்தால் அவர் சொர்க்கவாதியாக மரணிக்கிறார் அதே ஒருவர் மாலையிலே ஓதிவிட்டு காலையாவதற்கு முன்னால் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவரும் சொர்க்கவாதியாக மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டினார்கள் மிக முக்கியமான துஆக்கள் எத்தனை பேர் மரணமிட்டு இருக்கிறோமோ தெரியாது ஆனால் صحيحان حديث لا ورقة كذي الدعاء إذا لور ورقة كذي وارتا إذا أبو لك بني عمتك عليه. أذكر منا الورقة هذه. إريبا نان سيدا باعن غلاي بيتو منادت صلة بادها بوتري كيرين. إنهم ني إنك سيدا أروت كذي غلاي. إنك ني بالانجي أروت كذي غلاي. نعمتك غلاي نان إتر كولي كيرني إريبا. إتر كولي كيرن. نودي منا دال. إذا ني إنك صندري كراي إنري نان إتر كولي كيرين. وأبو أبي ذنبي. أبدي ني تندو نان سيدا باعن غلاي يوم نان إتر كولي كيرين. இவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்கள் அன்பார்ந்த அவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலம் கற்றுத் தந்தார்கள் அந்த நியமத்துக்களை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் பல நியமத்துக்களை வழங்கியிருப்பான் ஒருவருக்கு நல்ல அறிவை வழங்கியிருக்கலாம் அல்லது நல்ல மதிப்பு அந்தஸ்து வழங்கியிருக்கலாம் அல்லது அன்பார்ந்தவர்கள் எல்லாவற்றையும் மேலாக நல்ல உடல் ஆரோக்கியத்தை அவருக்கு வழங்கியிருக்கலாம் அல்லாஹ் பார்வையை சரியாக படைத்தான் அதில் குறை வைக்கவில்லை அல்லாஹ் செவியை சரியாக படைத்தான் அதில் குறை வைக்கவில்லை நடந்து செல்லக்கூடிய கால்களை உடம்பை சரியாக படைத்தான் ஒவ்வொரு தினமும் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது நாங்கள் இஷாவுடைய தொழுகையை நல்ல முறையில் உலு செய்துவிட்டு தொழுகிறோம் என்றால் அன்பார்ந்தவர்கள் அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் ஏன் ஆரோக்கியமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் எத்தனை பேரை நாம் பார்க்கிறோம் உலகத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் உடலிலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த உறுப்புகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அதிலே அன்பார்ந்தவர்களே நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த நியமத்துக்கள் வழங்கப்படாதவர்களை சென்று பார்க்க வேண்டும் எங்கு போக வேண்டும் ஹாஸ்பிட்டல்களுக்கு சென்று பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று உச்சம் தேவல் ஒரு ரெண்டு வார்டுக்கு போயிட்டு ஒரு பத்து பேரை பார்த்துட்டு வந்தால் அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துக்களை தந்திருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்வோம் அது வரைக்கும் நாம் உணரமாட்டோம் நோய் வரும் வரைக்கும் ஆரோக்கியத்தினுடைய பெருமதி அதனுடைய பலன் விளங்காது அந்த நோய் வந்ததுக்கு பின்னால் தான் நாம் உணர்வோம் அன்பார்ந்தவர்களே இந்த நியமத்துக்களை உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வதற்கு இரண்டு மெத்தட் இருக்குது முதலாவது அந்த நியமத்துக்கள் எனக்கு வழங்கப்படவில்லை என்றால் இந்த நியமத்துக்கள் எனக்கு வழங்கப்படவில்லை என்றால் என்னுடைய நிலை என்ன என்று யோசிக்க வேண்டும் எந்த நியமத்துக்களா இருக்கலாம் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிற நியமத்துக்களை உள்ளத்தால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நான் சிந்திக்க வேண்டும் இந்த நியமத் எனக்கு இல்லை என்றால் என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கும் நான் இப்பொழுது செய்யக்கூடிய தொழில் என்னை விட்டு சென்று விட்டால் என்னுடைய நிலை என்ன என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவு நான் நேசிக்கூடிய உறவுகள் என்னை விட்டு பிரிந்து விட்டால் என்னுடைய நிலை என்ன அதே போன்று எனக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அறிவு என்னை விட்டு சென்று விட்டால் என்னுடைய நிலை என்ன அல்லாஹ் என்னை அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒருவனாக ஆக்கி அதை விட்டும் நான் தூரமாகி அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடியவனாக ஆகிவிட்டால் என்னுடைய நிலை என்ன இப்படி என்று அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை அது என்னை விட்டு சென்றால் என்னுடைய நிலை என்னவாகும் என்று நாம் யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால் உள்ளம் தானாகவே நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் அதே போன்றுதான் அடுத்தது இந்த நியமத்துக்கள் வழங்கி அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஹதீஸை சொன்னார்கள் உந்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தந்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் வஹுவ அஜ்தரு அல்லா யஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும் நீங்கள் உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள் உந்தோரோ இலாமன் ஹூ அஸ்ஃபலம் என்கும் கீழால் உள்ளவர்கள் என்ன அர்த்தம் என்னை விட வருமானத்தில் கீழே உள்ளவர் என்னை விட அறிவிலே கீழே உள்ளவர் என்னை விட மதிப்பிலே கீழே உள்ளவர் என்னை விட குடும்ப அந்தஸ்திலே கீழே உள்ளவர் என்னை விட மிகச்சிறந்த உறவுகள் வழங்கப்பட்டதிலே கீழே உள்ளவர் என்னை விட எதிலே கீழே யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் பாருங்கள் வலா தந்துரு பார்க்க வேண்டாம் இலாமன் ஹூ ஃபௌகக்கும் உங்களுக்கு மேலால் யார் இருப்பீர்கள் என்று பார்க்க வேண்டாம் ஏன் தெரியுமா நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு அதுதான் உங்களுக்கு காரணமாக அமையும் நன்றி செலுத்தாமல் நன்றி கெட்டவர்களாக மாறுவதை விட்டும் அது தடுக்கும் உதாரணத்துக்கு யோசித்து பாருங்கள் ஒருவருக்கு மாதம் ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்க 40,000 அவருக்கு சேலரி கிடைப்பதாக இருந்தால் அவர் அவருக்கு மேல பார்த்தார் என்றால் ஒரு 50,000 கிடைக்கக்கூடியவரை பார்த்தார் நிம்மதி இருக்காது அல்லாஹ்வுடைய நியமத்தை உணர மாட்டார் அல்லாஹ்வுக்கு எப்பவுமே குறை சொல்லிக் கொண்டிருப்பார் எனக்கு அது இல்லையே இது இல்லையே அவர் பார் என்னை விட அதிகமாக உழைக்கிறார் அதிகமாக சந்தோஷமா இருக்கிறார் அதிகமாக குடும்பத்தோடு செல்கிறார் அதே இது என்று
யோசித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அருள் நன்றி செலுத்த மாட்டார். ஆனால் இதே அவர் ஒரு 30,000 ரூபாய் ஒரு 30,000 கிடைக்கக்கூடிய ஒருவரை பார்த்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இவரையும் விட சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறானே. அல்லாஹை பற்றி ஒரு நல்லெண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஏற்படும். அல்லாஹுடைய நியமத்தை அவர் உணர்வார். அந்த நேரத்தில் அவர் தன்னாலே அவர் அல்லாஹை பற்றி புகழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அதே போன்றுதான் அறிவு வழங்க இருக்கக்கூடிய ஒருவர், அவருக்கு மேலால் இருக்கக்கூடியவரை பார்த்து ஏங்கிக் கொண்டிருப்பதால் அவருக்கு எந்த ஒரு பயனும் வரப்போவது கிடையாது. அதே அவர் கீழே இருக்கக்கூடியவரை பார்த்து, அல்லாஹ் இவரையும் விட என்னை உயர்த்தி வைத்திருக்கிறானா இல்லையா, அப்படி நினைத்தால் அல்லாஹு தஆலா மனதிலே சந்தோஷத்தை அவருக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். அதே நிலையில் அவர் அதற்காக வேண்டி பிரார்த்திக்கலாம், ரப்பே எனக்கு வருமானத்தை தா, எனக்கு செல்வத்தை தா, எனக்கு அறிவை தா, எனக்கு நல்ல உறவுகளை தா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதன் மூலம் அந்த நிலையை அடையலாம். ஆனால் ஒருவர் அல்லாஹுடைய நியமத்தை தன்னுடைய உள்ளத்தால் உணர வேண்டுமாக இருந்தால், அவர் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அல்லாஹு தஆலா இப்படி இருந்தாலும் என்னை விட எத்தனை பேர் இதற்கு கீழால் இவ்வளவு மோசமான நிலை, காலையில சாப்பிடுவதற்கு இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணீரை குடிப்பதற்கு இல்லாமல் இப்படி என எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய வீடுகளில் பார்க்கலாம், கொஞ்சம் கரண்ட் போயிட்டால் சரி, வாயிலிருந்து சிலர்களுக்கு வார்த்தைகள் வரும், இதுவரைக்குமே கரண்ட் கிடைக்காதது போன்று. தண்ணி கொஞ்ச நாள் கட் பண்ணப்பட்டு விட்டால், லைன் தண்ணீர் கட் பண்ணப்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் சில வார்த்தைகளை பார்க்கலாம். இப்படி ஏதாவது கொஞ்சம் பிரச்சனையானாலும் மக்கள் ஏச ஆரம்பிக்கிறார்கள், பதுவா செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த பொருட்களுக்கு. இந்த நிலைமை வருவதற்கு காரணம் கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் அந்த நியமத்துகளை உணராததுதான். அல்லாஹ் இதையும் விட என உயர்வாக வைத்திருக்கிறான் என்று அவர்கள் எண்ணினால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதிலே பரக்கத்தை ஏற்படுத்தி வைப்பார். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த நியமத்துகளை ஒரு அடியானுக்கு வழங்குவதன் மூலம் பல விடயங்களை அவனுக்கு நலவாக ஏற்படுத்தி கொடுக்கிறான். அதிலே நான் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய மிக முக்கியமான விடயம் ஒன்று, ஒருவர் உள்ளத்தால் நன்றியை ஏற்றுக்கொள்வது போன்று அடுத்த இரண்டு விடயங்கள் குறிப்பிட வேண்டும். ஒருவர் வாயினால் அந்த நியமத்துகளை பற்றி மொழிதல். அல்லாஹு தஆலா சூரத்துல் துஹாவிலே கடைசியாக சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் எல்லாம் சொல்லிக்கொண்டு வந்து கடைசியாக அல்லாஹ் சொல்கிறான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு தந்த அருட்கொடைகளை பற்றி பேசுவீராக, கதைப்பீராக, மக்களிடத்திலே பேசுங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொலைகளை பற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், எவ்வளவு துஆக்களை எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுத் தந்தார்கள். உதாரணத்துக்கு காலையில் எழும்பியதும் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர், என்னை இறந்ததற்கு பின்னால் உயிர் செலுத்த வைத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஏன், தூக்கம் என்றது ஒரு வகையான மரணம், ஒரு சிறு மரணம். அந்த மரணத்துக்கு பின்னால் ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒரு அடியான் தூங்கும் பொழுது அவருடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்கிறான், காலையிலே அவனுக்கு திரும்ப அளிக்கிறான். அல்லாஹ் நாடினால் அதை வைத்துக் கொள்வான், வைத்துக் கொள்ள என்ன அர்த்தம், அவர் மரணிச்சு விடுவார். அல்லாஹ் எனக்கு திரும்ப உயிரை தந்ததுக்காக வேண்டி நான் காலையிலே சொல்லுவேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி யஹ்யானா பஅதம், அல்லாஹ்வுடைய நியமத்தை பற்றி நாம் பேசுகிறோம். அதே போன்ற திக்ர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தரவில்லையா, கற்றுத்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அல்அஸீம், கலிமத்தானி கஃபீஃபத்தானி அலல் லிஸான் வஸகீலத்தானி ஃபில் மீசான் வஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மீசானிலே மிக மிக பாரமான, நாவுக்கு மிகவும் இலேசான இரண்டு வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது, சுபஹானல்லாஹி வபிஹம்தி சுபஹானல்லாஹி அல்அஸீம். அதே போன்ற ஒரு வார்த்தை இன்னொரு திக்ரை கற்றுத்தந்தார், மிக முக்கியமான ஒன்று, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதது கல்கி. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்கிறார்கள். வெளியே செல்லும் பொழுது ஜுவைரியா ரதி அல்லாஹூ அன்ஹா அவருடைய மனைவிமார்களில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லம் சென்று துஹாவுடைய நேரத்திலே திரும்ப வருகிறார், ஃபஜ்ருக்கு சென்றவர் துஹாவுடைய நேரத்திலே திரும்ப வருகிறார். வந்து பார்த்தால் ஜுவைரியா ரதி அல்லாஹூ அன்ஹா அதே இடத்திலே இருக்கிறார்கள். போகும்போதும் அதே இடம், வந்து வீட்டுக்குள் வரும் பொழுதும் அதே இடத்திலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜுவைரியா நான் போகும் பொழுது இருந்த நிலையில் வரும் வரைக்கும் இதே இடத்திலே தான் இருக்கிறேயா, இதிடத்தில் தான் இருக்கிறீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே கேட்டார்கள், மனைவியிடத்திலே கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் ஆம், அந்த நேரத்தில் இந்த நேரம் வரைக்கும் இந்த முசல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார், வரும் பொழுதும் தொழுது கொண்டிருக்கிற அதே இடத்துல இருக்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீ சென்று நான் சென்று வந்த இவ்வளவு நேரத்துக்குள் நீங்கள் செய்த இவ்வளவு நேர வார்த்தைகளுக்கும் ஈடாகக்கூடிய ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், அந்த நான்கு வார்த்தைகளை மூன்று தடவைகள் நீங்கள் சொல்லி இருந்தால் இவ்வளவு நேரம் நீங்கள் செய்த பேசிய சொன்ன வார்த்தைகளுக்கு அது ஈடாக இருக்கும். என்ன வார்த்தைகள், சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கி,
ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته فارغ لبولو والحانا بارتهيل الله وديه سبحان الله بحمد عدد خلقه أولو ديه پڑي بحلين علاوك أولو ديه عرشين علاوك أولو ديه وارتهيلين علاوك ولوكو نان الله وينان بحل جيرين என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்பது அன்பார்ந்தவர்களே அவ்வளவு நேரம் அவர் செய்த அந்த நல்லமர்களுக்கு ஈடாகக்கூடிய ஒரு வார்த்தை எங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் அதை சொல்லிவிடலாம் நாளே நான்கு வார்த்தைகள் அதை சொன்னால் இவ்வளவு நேரம் அவர் செய்த அமல்களையும் விட உயர்ந்த கூலியை அல்லாஹ் தருவதாக வாக்களிக்கிறான் அன்பார்ந்தவர்களே இந்த நல்லமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள் இதன் மூலமாக வாயினால் நாம் அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே போன்றது அன்பார்ந்தவர்களை நாம் பேச வேண்டும் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பற்றி எங்களிடத்தில் எங்களுடைய நண்பர்களிடத்தில் எங்களுடைய உறவினர்களிடத்தில் எங்களுடைய குடும்பத்தாரிடத்தில் பேச வேண்டும் அதை நன்றியை பற்றி அல்லாஹ்வை பற்றி பேசுவது என்பது ஆலிம்களுக்கு மாத்திரம் குறிப்பான ஒன்று கிடையாது நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் சென்று பேசலாம் எங்களுடைய குழந்தைகளிடத்தில் பேசலாம் மனைவி மக்களிடத்தில் யாரிடத்தில் வேண்டுமோ அல்லாஹ்வுடைய அருளை பற்றி பேசலாம் உதாரணத்துக்கு யாராவது வீட்டை கட்டியிருக்கிறீர்கள் நன்றா இருக்குது என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள் நல்ல முறையில் நான் கட்டியிருக்கிறேன் அதே போன்று ஏன் அந்த இடத்தில் அல்லாஹ்வை புகழ்வதன் மூலம்தான் எம்முடைய வாயினால் நமது வாயினால் அல்லாஹ்வை புகழ்வதற்கு அது ஈடாகும் அதே போன்று யாராவது நல்ல முறையில் பரீட்சை சித்தி அடைந்து விட்டால் அதை சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் வாயினால் நாம் புகழ்கிறோம் அல்லாஹுவை அல்லாஹுடைய அருளால் நான் சித்தி அடைந்தேன் அன்பார்ந்தவர்களே இப்படி யாராவது ஏதாவது நிலைகளில் எங்களுக்கு வந்து என்ன விடயத்தை பேசினாலும் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய அருட்கொடைகளை பற்றியும் நான் பேசுவது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான ஒன்று அது நம்முடைய நாவினால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதாக அமையும் அதே போன்றது அன்பார்ந்தவர்களே எங்களுடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹுடைய நன்றியை வெளிப்படுத்துவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அன்பார்ந்தவர்களே அல்லாஹுக்கு உடல் உறுப்புகளால் நன்றியை வெளிப்படுத்துவது என்றால் அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹுக்கு விருப்பமான காரியங்கள் என்றால் முதலாவது அடிப்படை என்னது ஐந்து நேர கடமையான தொழுகைகள் அதுக்கு பின்னால் அல்லாஹ் கடமையாக்கின விஷயங்கள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் இப்படியான வணக்கங்களை சரிவர நிறைவேற்றுவது அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை ஆனால் அதிகமானவர்கள் அல்லாஹுடைய நன்றியை மறந்ததன் காரணமாக இந்த கடமைகளில் கரிசனை கிளத்துவதே கிடையாது தொழுகை என்றால் அதிகமானவர்களுக்கு அது ஒரு பொதுபோக்கான நிலையில் மாறிவிட்ட நிலையை நாம் பார்க்கிறோம் சாதாரணமாக காலையில் ஒருவர் ஃபஜ்ருக்கு ஃபஜ்ர் தொழுதாலாக இருந்தால் அவருக்கு துஹர் கிடையாது லுஹர் தொழுதால் அசர் கிடையாது அசர் தொழுதால் மக்ரிப் கிடையாது என்று பல முஸ்லிம்கள் பெயர் தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏன் அவர்கள் உணரவில்லை நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சாதாரணமாக ஒரு கம்பெனியிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர் எப்படி நினைப்பார் தன்னுடைய பொஸ்ஸுக்கு அவர் சேலரி எனக்கு தருகிறார் பே பண்றார் அவருக்கு நான் நல்ல முறையில என்னுடைய வேலையில செய்ய முடியும் செய்து கொடுக்க வேண்டும் என்னுடைய வேலைகள் அவர் எதிர்பார்ப்பதையும் விட கொஞ்சம் பெர்ஃபெக்டா சரியா செய்து கொடுக்க ஒரு எதிர்பார்ப்பு ஒரு கம்பெனியில வேலை செய்ய ஏன் அப்பொழுதுதான் அவர் என்ன செய்வார் கொஞ்சம் நல்ல முறை நடந்து கொள்வார் ஒன் டைமுக்கு நான் போக வேண்டும் சரியாக வேலைகளை செய்ய வேண்டும் அதே போன்று அவருக்கு நல்ல முறையில் பேச வேண்டும் படிவ நாங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு பொஸ் இடத்துல பேசுவதாக இருந்தால் எப்படி பேசுவார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அவர் சொல்கின்ற வேலை எப்படி சிறம்மேல் தூக்கி தலைமேல் தூக்கி எப்படி செய்வார்கள் சாதாரண அற்ப மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மதிப்பையும் கண்ணியத்தையும் அல்லாஹுக்கு கொடுக்க மறந்ததற்கான காரணம் இவர்கள் அல்லாஹுடைய ஞாபகத்துக்களை அருட்கொடைகள் உணரவில்லை ஏன் தொழுகை அதனுடைய சரியான நேரத்தில் தொழுவதுதான் கடமை குறிப்பான காரணங்களை தவிர ஆனால் பலருடைய நிலை அது கிடையாது அஸ்ஸலாத்து வலா வக்தியா என்பது அந்த சமூகத்தில் எடுபட்டு விட்டது இன்னும் சிலர்களுக்கு ஜமாஅத் தொழுகையே கிடையாது இன்னும் சிலருக்கு ஒரு தொழுகை தொழுதால் இன்னொரு தொழுகை கிடையாது ஃபவைலுல்லில் முஸல்லின் என்ற அல்லாஹு தஆலா இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்து தான் எச்சரிக்கிறான் அன்பார்ந்தவர்களே அடுத்ததாக இந்த நன்றி செலுத்துதல் என்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா நன்றி செலுத்துவதன் மூலம் பல சிறப்புகளை பல அந்தஸ்துகளை கண்ணியத்தை மனிதர்களுக்கு வாக்களிக்கிறான் பல நியமத்துக்களை அவர்களுக்கு கொடுப்பதாக சொல்கிறான் இந்த நன்றி செலுத்துவதன் மூலம் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் நெருக்கமாக அல்லாஹு தஆலாவிடம் ஒரு மனிதன் நெருக்கமாக மாறுகிறான் அடிப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு விடயம் நன்றி செலுத்துவதன் மூலம் ஒரு மனிதன் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்கிறான் எல்லாவற்றையும் விட உலகத்திலே இந்த மறுமையை உயர்ந்தது எது ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தை விட உயர்ந்தது சொர்க்கம் சென்றதற்கு பின்னாலும் அல்லாஹு தஆலா மனிதர்களை அழைத்து சொல்லுவான் நான் உங்களுக்கு இது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்த ஒன்றை தரப்போகிறேன் என்னவென்று கேட்பார்கள் என்னுடைய பொருத்தம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது அன்பார்ந்தவர்கள் அவ்வளவு உயர்வானது அந்த நியமத் அந்த 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 பொருத்தத்தை அல்லாஹு தஆலா நன்றி செலுத்துவதன் மூலம் ஒரு அடியானுக்கு கொடுக்கிறான்
رسول الله صلى الله عليه وسلم كنا نقول إن الله لا يرضى عن العبد أن يأكل الأكلة فيحمده عليها ويشرب الشربة فيحمده عليها. الله تعالى ور أديانه برمدي كل هيراني بلو دريما أن يأكل الأكلة أمن ور أنوي سابت سابت مودين ذلك بينال الحمد لله إن الله في بغل غيرانه عند نيرتيل الله هواني برمدي كل غيران. அதே போன்று வயஷ்ரபு ஷர்பா ஒரு ஏதாவது குடிபானத்தை குடித்ததற்கு பின்னால் அவன் அல்லாஹ்வை புகழும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனை பொருந்திக் கொள்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அப்படியான சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் அல்லாஹ்வை புகழ்வதை. அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம், இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நியமத்துக்களை அதிகப்படுத்தி அவர்களுக்கு வழங்குவான். ஒருவருக்கு கல்வியறிவு கொடுக்கப்பட்டிருந்து அவர் பெருமை அடிக்காமல் அந்த கல்வியறின் மூலம் மதிப்பை அந்தஸ்தை எதிர்பார்க்காமல் அல்லாஹுக்காக வேண்டி என்று செயற்படுவாராக இருந்தால் அல்லாஹு தாலா அதை அதிகப்படுத்துவான். அல்லாஹு தாலா ஒருவருக்கு நல்ல தொழிலை கொடுத்து அந்த தொழிலை வழங்கியதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவராக இருந்தால் அதனை அல்லாஹு தாலா அவருக்கு அதிகப்படுத்துவான். அல்லாஹு தாலா ஒருவருக்கு நல்ல நிலையை ஊரிலே அல்லது குடும்பத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுப்பான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். நீங்க நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்துவேன், மாற்றம் செய்தால் இன்ன அஸாபி லஷதீத். குர்ஆனை புரட்டி பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே, காரூனுடைய வரலாறு என்ன நடந்தது, ஃபிரௌனுக்கு என்ன நடந்தது, ஹாமானுக்கு என்ன நடந்தது. அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை அவர்களுக்கு வழங்கியிருந்தான், மறுத்தார்கள், அதை மறந்தார்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் அப்படியே புரட்டி போட்டு விட்டான், அழித்து விட்டான் அந்த சமூகத்தை. ஏன் அந்த சமூகம் மறந்து விட்டது? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு. அதுக்கு மாற்றமாக மறந்து விட்டாலும் அதுக்கு மறுபடி மேலாக பெருமை அடித்து திரிந்தார்கள். அந்த அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை கொண்டு பெருமை அடித்தல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக பிடிக்காத ஒரு பண்பு. எதைவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு முஃமினுக்கு சிறந்த பண்பு. அதே போன்று அல்லாஹு தஆலா நன்றி செலுத்துவதற்கு அல்லாஹு தஆலா வாக்களிக்கிறான், நீங்கள் நாடினால், இந்த உலகத்தினுடைய கூலியை நீங்கள் நாடினால் உங்களுக்கு இந்த உலகத்தில் இருந்து நாம் வழங்குவோம். சவாப துன்யா நுஅதிஹி மின்ஹா. ஒருவர் இந்த உலகத்தினுடைய கூலியை நாடினார் என்றால் நாம் இந்த உலகத்திலிருந்து அவருக்கு வழங்குவோம். அதே போன்று வஇது யுரித் சவாப அல் ஆஹிரா, அவர் ஆஹிராவுடைய மறுமை நாளுடைய ஒரு கூலியை நாடுவாராக இருந்தால் அவருக்கு நாம் அதிலிருந்து வழங்குவோம். அதே போன்று நன்றி செலுத்துவர்களுக்கு நாம் மிகச்சிறந்த கூலியை வழங்குவோம். உலமாக்கள், தஃப்சீர் ஆசிரியர்கள், முஃபஸிர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த ஜஸா ஜன்னா, சொர்க்கம், நன்றி செலுத்துபவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த கூலியாக அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்துது இந்த பண்பை எல்லா நேரங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொழுகிறோமாக இருந்தால் அன்பார்ந்தவர்களை எல்லாம் கடமையாக்கி விட்டான், தொழுதுதான் ஆக வேண்டும் என்று தொழுதுவோமாக இருந்தால் இந்த நிலைக்கு அது வராது. அல்லாஹ் எனக்கு நல்ல பார்வையை தந்திருக்கிறான், சிந்திக்கூடிய உடலை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான், மார்க்கத்தை கொண்டு என்னை நேர்வழிப்படுத்தினான். ஏன் அன்பார்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை எங்களுக்கு தரவில்லையா, நேர்வழி காட்டவில்லையா, களிமாவை தரவில்லையா? களிமாவை தந்தும் ஷிர்கிலிருந்து பாதுகாக்கவில்லையா? ஷிர்கிலிருந்து பாதுகாத்தும் பிதாத்திலிருந்து நம்மை பாதுகாக்கவில்லையா? பிதாத்திலிருந்து நம்மை பாதுகாத்தும் நல்ல முறையில் வாழக்கூடிய பாக்கியத்தை, மார்க்கத்தோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நிலையை எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி வைக்கவில்லையா? அன்பார்ந்தவர்கள், இதற்காக வேண்டி நாம் அல்லாஹுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையும் தொழும் பொழுது, சுஜூதிலே எம்முடைய தலையை நாம் வைக்கும் போதும் அல்லாஹ் எனக்கு தந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த உணர்வோடு நாம் சுஜூது செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் அதனை பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொள்வான். அதன் மூலமாக உயர்ந்த கூலிகளை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவான். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலகும். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹு பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனிடத்தில், ஒரு முஃமினிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாம் பார்த்தோம். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிகாட்டலை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் அவன் நினைத்தவுடன் நன்றி செலுத்திவிட முடியாது. ஏன்? அல்லாஹ் அவனுக்கு அதற்கு நாட வேண்டும். நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நான் உள்ளத்தினால் நினைப்பதன் மூலமாகவோ அல்லது உறுதியெடுப்பதன் மூலமாகவோ நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக மாறிவிட மாட்டேன், அல்லாஹ் எனக்கு நாடவில்லை என்றால். அன்பார்ந்தவர்களே, இதற்கு மிக அழகிய ஒரு உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை
معاذ بن جبل رضي الله عنه அறிவிக்கிறார்கள் அகத رسول الله صلى الله عليه وسلم بيدي என்னுடைய கையை رسول الله صلى الله عليه وسلم பிடித்து கூர்னார்கள் يا معاذ والله اني لا احبك معاذ الله بن ميد ஆணையாக நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை நான் விரும்புகிறேன் معاذ رضي الله عنه அவர்கள் கூர்னார்கள் وانا والله احبك يا رسول الله الله உடைய தூதரே நானும் உங்களை நேசிக்கிறேன் இப்படி சொல்லிவிட்டதற்கு பின்னால் ஊசிக்கையா முஆத் முஆதே நான் உனக்கு நான் வசிய செய்கிறேன் லா தத்அன் ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் அன் தகூல் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் விட்டு விடாமல் இருப்பதற்காக வேண்டி நான் உனக்கு வசிய செய்கிறேன் இந்த துஆவை இந்த வசனத்தை இதை நீ ஒருபோதும் தவற விட்டு விட கூடாது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபர் ரழியல்லாஹு அன்ஹு மிக அழகான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் சின்ன ஒரு துஆ சிறிய ஒரு துஆ என்ன அர்த்தம் என்றால் அல்லாஹும்மா இன்னி இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திக்ரிக உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வஷுக்ரிக்க அடுத்து ஞாபகப்படுத்தி உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் வஹுஸ்னி இபாதத்திக் அழகிய முறையில் உனக்கு வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எனக்கு உதவி செய் இறைவா என்று ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் தவறாமல் நீ சொல்லி வர வேண்டும் மிஸ் பண்ணவே கூடாது தவறு விடவே கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் எங்களுடைய தொழுகைக்கு பின்னால் நாம் இந்த துஆவை ஓதுகிறோமா இல்லை என்று சிந்திச்சு பாருங்கள் ஏனென்றால் இந்த துஆவை கேட்டால் அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவான் எதற்கு எதற்கு நாம் நன்றி செலுத்துவதற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இப்படி கேட்டோம் என்றால் நாம் நடக்கக்கூடிய நிலையில் நாம் வீட்டில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவான் இந்த பிரார்த்தனை நாம் வளமையாக்கி கொண்டால் இன்றைய தினம் நாம் பள்ளிவாசலில் செல்வதற்கு முன்னால் அல்லது வீட்டுக்கு சென்றதற்கு பின்னாலாவது சரி கட்டாயமா மனனம் செய்ய வேண்டிய ஒரு துஆ அல்லாஹும்மா இன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் இந்த துஆவை வளக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஒரு அழகிய சம்பவத்தை சொல்கிறான் பாருங்கள் இந்த துஆவோடு சம்பந்தப்படுவது போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாம் ஆரம்பத்திலே பார்த்தது போல அல்லாஹ் தஆலா நிறைய அருட்கொடைகள் அவருக்கு வழங்கி இருந்தான் அதிலே ஒன்றுதான் பறவைகள் மிருகங்களுடைய பேச்சு மொழி அவருக்கு என்ன செய்யும் தெளிவாக விளங்கும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான் இந்த நேரத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையோடு படையினரோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு எறும்பு கூட்டத்துக்கு அருகாமையில் செல்கிறார்கள் எறும்பு கூட்டத்தை காண்கிறார்கள் அந்த நேரத்திலே ஒரு எறும்பு சொல்கிறது யா ஐயுஹன்னம் அதாவது நம் எறும்புகளே எறும்பு கூட்டமே உதுகுலு மசாகினக்கும் உங்களுடைய வீடுகளுக்குள் என்ன செய்யுங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை இவர் கேட்கிறார் யார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார் அந்த எறும்பு சொல்கிறது எறும்புகளே நீங்கள் எல்லாம் உங்களுடைய கூடுகளுக்குள் உங்களுடைய பொந்துக்குள் என்ன செய்யுங்கள் நுழைந்து விடுங்கள் சுலைமானும் அவருடைய கூட்டமும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அறியாமல் உங்களை மிரித்து விடலாம் உங்களை நசுக்கி விடலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய பொந்துக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் இதை கேட்டதும் ஃபத்தபஸ்ஸம வாஹிகம் மின் கௌலிஹா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்முறுவல் பொறுத்தல் இப்திசாம் என்றால் சிரிப்பது சிலர்கள் பெருமைக்காக சிரிப்பார் அந்த சிரிப்பு அல்லது அந்த நியமத்தை அல்லாஹ் வழங்கினான் என்ற சந்தோஷத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஃபத்தபஸ்ஸம வாஹிக அவர் சிரித்தார் சிரித்து விட்டு சொன்னார் ரப்பி أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين أنبارنا بركلي سليمان عليه السلام ஒரு நபி அல்லாஹ்வால் தெரிவு செய்யப்பட்டவர் அல்லாஹ்வால் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வால் ஆட்சி கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வால் நிறைய வளங்கள் கொடுக்கப்பட்டவர் பிரார்த்தனை செய்கிறார் பெருமை அடிக்காமல் தவறான வார்த்தைகளை சொல்லாமல் என்னுடைய ஆற்றலை பாருங்கள் என்று பிதற்றிக் கொள்ளாமல் அவர் சொல்கின்ற வார்த்தை இது என்னுடைய ஒரு நியமத் என்பதை அல்லாஹு தாலாவிடம் கிடைத்த நியமத் என்பதை உணர்ந்தவராக அவர் சொல்கிறார் ரப்பே எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தா அன் அஷ்குர நியமத் கல்லத்தி அன் அம்சாலைய வாலா வாலிதை எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் ஏனென்றால் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட கண்ணியம் சிறப்புகள் ஒருவருக்கு நலவாக அமையலாம் அவருடைய செல்வம் இவருக்கு நலவாக அமையலாம் இப்படி பெற்றோருக்கு அல்லாஹ் நலவுகளை வழங்கியிருக்கலாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள்
ரப்பே நீ எனக்கு தந்த நியமத்துக்கும் என்னுடைய பெற்றோருக்கு வழங்கிய நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தித்தா உன்னுடைய அருளால் என்னை நல்ல அடியார்களில் சேர்த்து விடு என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அழகான முறையில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறிய வேண்டுமாக இருந்தால், இந்த நிகழ்வுகளை நாம் அறிய வேண்டுமாக இருந்தால், நிச்சயமாக அல்லாஹுடைய அருக்கொலைகளை நாம் கூறியது போன்று உணர வேண்டும். அல்லாஹுடைய அருக்கொடை, அல்லாஹுடைய வல்லமை உணர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமா அல்லாஹுடைய வேதத்தை திருப்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிழை, ஒரு தவறு, நாம் அல்லாஹுடைய வேதத்தை திருப்பி பார்ப்பது கிடையாது. எங்களில் பல பேர் இருக்கலாம் மாதக்கணக்கில் குர்ஆனை திறக்காதவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, இந்த வேதங்களை, குர்ஆனை திருப்பி பார்த்தால் அல்லாஹு தாலா இந்த வசனங்களை எங்கள் கண்களுக்கு காட்டுவான். இதன் மூலம் உள்ளத்திலே நன்றி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹு தாலா இதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையின் திசையை இன்ஷா அல்லாஹ் மாற்றுவான். அகுலு கோலி ஹாதா அஸ்தகஃபிருல்லாஹ் லி வலக்கும் இபாதுல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அதலி வல் இஹ்ஸான் வ இதா இப்தில் குர்பா வல் யதாமா வல் மசாகின் வ இன்ஹாகும் அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் யஇதுக்கும் லஅல்லக்கும் தஸக்கரூன வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு.